வணக்கம். டிஎன் செய்திகளுக்காக இணைந்திருப்பது பாரதி ரவிச்சந்திரன். சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 150% சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சியினரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் அரியலூர் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசால் உயர்த்தப்பட்டுள்ள சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும், திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்த பெண்களுக்கான உரிமை தொகை, 1000 சிலிண்டருக்கான மானியத் தொகை உள்ளிட்ட திட்டங்களை நிறைவேற்றாததை கண்டித்தும் அதிமுகவில் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம், அம்மா கிளினிக் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முடக்குவதை கண்டித்தும் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் 500 மேற்பட்டோர் அதிமுகவினர் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். தெரியும், அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆட்சி கரப்ஷனில் ஊறி இருக்கிறது என்பதற்கு இரண்டே உதாரணங்கள் உலகத்திற்கே படம் பிடித்து காட்டியிருக்கிறது. ஒன்று, ஒரு மாதத்திற்கு முன்னால் விஜிலன்ஸ் உள்ளே நுழைகிறார்கள், அவருடைய அறையிலே இருந்து 35 லட்சம் ரூபாய் ஒரு நாள் கலெக்ஷன். இது டிவியிலே வந்ததா இல்லையா, தொலைக்காட்சியிலே வந்ததா இல்லையா? உன்னுடைய ஆட்சிதானே நடக்கிறது, அங்கே ரைடு சென்றது உன்னுடைய காவல்துறைதானே, ஒட்டுமொத்த காசுமே உனக்குத்தானே வருகிறது. அதன் பிறகு இன்னொரு அதிகாரி போகிறார், காரிலே போய் கொண்டிருக்கிறார், அவருடைய காரை செய்கிறார்கள், அங்கே 40 லட்சம் ரூபாய் இருக்கிறது. அவரை கேட்டால் நான் மேலெடுத்து கொண்டு போனக்கு எப்படி உனக்கு அதிகாரம் இருக்கிறது, உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? அதிமுக ஊழலை பற்றி பேச, அதிமுகவை பற்றி பேச, அதிமுகவில் இருக்கிற இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய ரத்தம் காய்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இயக்கத்தை ஒரு ஸ்டாலின் இல்லை, 1000 ஸ்டாலின் வந்தாலும் இந்த இயக்கத்தை அழிக்க முடியாது. என்ன ஓட்டு வாங்கியிருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. நீங்க 10 ஓட்டுனா நாங்க 9 ஓட்டு தான் வாங்கியிருக்கோம். பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுல பாத்தீங்கன்னா 3.6, மொத்தம் 21 லட்சம் ஓட்டு தான் நீங்க அதிகமா வாங்கியிருக்கீங்க. நாங்க கொஞ்சம் கவனக்குறைவு அவருக்கு அனைத்திந்திய அதிமுக வெல்லட்டும்.